இல்ல அடுத்தடுத்த முடிவுகள் உண்மையிலே நிலைமைகள் மாறும்போது எடுக்கணும். ஆனா ஏற்கனவே எடுத்த முடிவுகள் ஒரு அறிவியல் பூர்வமான முடிவுகள் தானா என்கிற கேள்வியோடு அதை ஒப்பிட்டு தான் இதை வந்து நீங்க பாராட்டுறதா இல்லையாங்கிற பிரச்சனை இருக்கு. எதை கேட்டாலும் சரி, நீங்க எல்லாம் மருத்துவர்களா, நீங்க எல்லாம் ஆலோசனை சொல்றதுக்கு அப்படின்னு பேச வேண்டியது. அப்புறம் நாம ஏதாவது இப்ப நான் என்ன கேட்க விரும்புறேன், இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 60 முதுநிலை பட்டதாரிகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா, இவங்களுக்கெல்லாம் உரிய பிபிஇ கொடுக்கணும்னு தொடர்ச்சியா வலியுறுத்தணுமா இல்லையா, இதனுடைய பொருள் என்ன? நீங்க நீங்க எல்லாம் பாதிக்கப்பட்ட பிறகுதான் முடிவெடுப்பீங்களா? அதுக்கு முன்னால தானே நீங்க பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் என்பதை பாதுகாப்பதற்கான ஏற்பாடு தானே, அவங்க பாதிக்கப்படாமல் இருப்பதற்கான ஏற்பாடு தானே, அதை செய்யலையே. நீங்க தமிழ்நாட்டில் எத்தனை இப்போ இந்த டீன் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, லீவ்ல போயிருக்காங்களா ராஜீவ்காந்தி, அது வேற விஷயம். ஆனா நீங்க கோயம்புத்தூர்ல டீன் மாத்தப்பட்டார்கள, தூத்துக்குடியில டீன் மாத்தப்பட்டாங்கல்ல, இதனுடைய பொருள் என்ன? ஆக்சுவலா நீங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் சரியா இருக்குன்னா நீங்க ஹெல்த் செக்ரட்டரியை மாத்த வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? எல்லாம் சரியா இருக்கு, நாங்க தான் வந்து எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கோம் அப்படின்னு சொன்னா சென்னையில இப்ப இவ்வளவு ஃபாஸ்டா வந்து நோய் தொற்று அதிகரிப்பதற்கான காரணம், முதல் 5000 வருவதற்கு 67 நாள் ஆச்சு, ரெண்டாவது 5000 8 நாள் ஆச்சு, மூணாவது 5000 வருவதற்கு 8 நாள் ஆச்சு, நாலாவது 5000 வருவதற்கு 6 நாள் ஆச்சு, அஞ்சாவது 5000 மாறுறதுக்கு அது வந்து 3 நாள் ஆச்சு, அடுத்து 3 நாள் ஆச்சு. என்ன நீங்க இதெல்லாம் வந்து நீங்க வந்து அதே போல நாங்க டெத் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு அது அது இப்போ வந்து இல்லைன்னு ஆயிருச்சா இல்லையா, நீங்க வந்து பொய் சொல்றீங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சா இல்லையா? மே 31 இறந்ததை முந்தா நாள் கணக்குல 7 பேர் கணக்குல நீங்க சேர்க்கறீங்களா இல்லையா? நேத்துக்கு ஒரு ஆங்கில பத்திரிகை நீங்க இது மாதிரி சில மாவட்டங்கள்ல பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? நேற்றைக்கும் அதற்கு முந்தின நாளைக்கும் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தினுடைய எண்ணிக்கையை பாத்தீங்கன்னா முதல் நாள் இருந்ததை விட கம்மியா கொடுக்குறீங்களா இல்லையா? இதெல்லாம் என்ன பேரு? ஒரு குறைந்தபட்சம் இது ஒரு பேரிடர் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி அதற்கு வாய்ப்பு இருக்கிற எல்லாத்தையும் இணைக்கணுமா இல்லையா? நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பெட்டு இல்லைங்கிறது ஒரு உண்மை, பல இடங்கள்ல திரும்ப திரும்ப அனுப்பிக்கிட்டே இருக்காங்க, அது அவர் ஏற்க மறுத்தாலும் அதுதான் உண்மை. இல்ல இந்த குற்றச்சாட்டு நம்ம வைக்கும் போது ஸ்டாப் கொரோனா TN.IN அப்படிங்கிற இணையதளத்துல யாரு வேணாலும் போய் அக்சஸ் பண்ணி பாத்துக்கலாம் எவ்வளவு பெட் இருக்கு அப்படிங்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் 5000 பெட்டுகள் அரசு மருத்துவமனை மட்டும் இருக்கு, 17500 அந்த முகாம்கள்ல இருக்கிறது அப்படிங்கிற புள்ளி விவரங்களை சொல்றாரே சார் அவரு. அவரு நீங்க வந்து அதான் பேப்பர்ல எழுதி வச்சிருக்காங்கிறதுல அதையே இவர் சொல்றாருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இருக்க முடியாது. உண்மையில இருக்கான்னு தான் நான் கேக்குறேன். ஏன் திருப்பி அனுப்புறீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம? நீங்க வந்து நாங்க அவ்வளவு வச்சிருக்கோம் இவ்வளவு வச்சிருக்கோம்னு பொதுவா பேசுறீங்களே தவிர நான் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட நோயாளி இப்ப நேத்து அவர் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு, அவர் முதல்ல ராஜீவ்காந்தியில டெஸ்ட் பண்றாரு, அவரை கொண்டு போய் கீழ்பாக்கிற இது சாரி ஸ்டான்லில போய் நீங்க இதர டெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாங்க, அங்க அட்மிஷன் போட்ட பிறகு அவருக்கு வந்து படுக்கை இல்லை அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு பின்னால ஓமந்தூராருக்கு வராங்க, ஓமந்தூரால ஒரு முறை டெஸ்ட் எடுத்துட்டு நீங்க ராஜீவ்காந்திக்கு போங்கன்னு சொல்றாங்க, என்னங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணி எங்க மாநில செயலாளர் டீன்ட்ட பேசின பிறகுதான் ஓமந்தூரார்ல போடுறாங்க. அவரோட வந்து 5 பேரை என்ன பண்றாங்க நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா, நாங்களாகவே விரும்பி எங்கள் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்கிறோம், இதை உளப்பூர்வமாக செய்கிறோம்னு எழுதி வாங்குறாங்க. பக்கத்துல இருந்தவர் என்னங்க இப்படி எழுதி வாங்குறீங்களே இது வந்து சரியில்லையேன்னு சொன்னா அதை கேட்க மாட்டேன்றாங்க. முதலமைச்சர் ஏதோ வெளிநாட்டுல இருந்து வெளி கிரகத்துல இருந்து வந்தவர் மாதிரி, அவரு சென்னைக்கும் சேர்த்துத்தானே முதலமைச்சர், வீடுகள்லாம் நெருக்கமா இருக்கு, வீடு நெருக்கமா இருந்தா அதற்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகளையும் சேர்த்து எடுக்கணும்ல, அதைத்தானே இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். நிச்சயமா சார், நீங்க ஆரம்பத்துல பேசும்போது சொன்னீங்க கனகராஜ் சார், அதாவது இந்த அரசாணை அப்படிங்கறது அடிக்கடி மாற்றி உத்தரவுகளை பிறப்பிக்கிறதுல சிக்கல் இருந்தா நம்ம விமர்சிக்கலாம், அடுத்தடுத்து பாதிப்புகள் வர மாதிரி இருக்கும்போது மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அப்ப பாதிப்புகள் அதிகமாக அதிகமாக அந்த பெட்டுகளோட எண்ணிக்கையை நாங்க அதிகரிக்கிறோம் அப்படிங்கிற புள்ளி விவரங்களை அவங்க தர்றாங்க. ஆரம்பத்துல இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு சரி, ஆனா இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டே வர்றதை நம்ம சரியா பார்க்கலாம் இல்லையா, சரியான நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இல்ல இல்ல, இப்பவும் கூட
அது அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு என்ன தோணுதோ அதன் அடிப்படையில் எண்ணிக்கையாக இருக்கக்கூடாது. இங்கே ஏராளமான எக்ஸ்பர்ட் இருக்காங்கல்ல, வெறுமனே அரசு அதிகாரிகள் மட்டும் இல்லையில, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் ஏராளமான பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட பேசலாம்ல. உண்மையை சொல்ல போனால் நீங்கள் இப்போ அது என்னது கம்யூனிகபிள் டிசீஸ் காண இது இருக்குல்ல, நம்ம பண்டையார்பேட்டையில் இருக்கக்கூடிய அமைப்பு என்னது தொற்று நோய்களுக்கான ஒரு அமைப்பு இருக்கு, அதை எங்கேயாவது ஈடுபடுத்திருக்காங்களா? மத்திய அரசாங்கம் நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, 2003 ஆண்டு சார்ஸ் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வந்தபோது அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஐடிஎஸ்பி என்கிற ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க, இன்டகிரேட்டட் டிசீஸ் சர்வைலன்ஸ் ப்ரோக்ராம் என்று. அது ஹெல்த் மினிஸ்ட்ரி கீழே தான் வருது. நீங்க இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 2 இந்தியாவில் 3 தொற்றால் பாதிக்கப்பட்ட போது அவங்க அதுக்கு முன்னால வர அவங்க என்ன பண்ணாங்கன்னா வார வாரம் ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, அந்த அறிவிப்பின் அடிப்படையில் அடுத்து வர்ற நாட்களில் எப்படி பார்க்கணும் என்பதை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நீங்க பிப்ரவரி 2 பின்னால அதை நிறுத்திட்டாங்க. என்சிடிசி என்று ஒரு அமைப்பு இருக்கு, நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல்னு, தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் என்று அதற்கு பெயர். அது 1963 இருக்கு. இவங்க ரெண்டு பேர் தான் சொல்லுவாங்க நீங்க ஐசிஎம்ஆர் இவங்க கொண்டு வந்ததே அது ஒரு பைத்தியக்காரத்தனம்னு வச்சுக்கோங்க. ஐசிஎம்ஆர் என்ன பண்ணும், நீங்க இருக்கிற நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்குமே தவிர இந்த நோய் எப்படி போகும், இதை எப்படி எதிர்கொள்றது என்பதெல்லாம் அவங்களுடைய வேலை இல்லை. இவங்களை ஏன் தள்ளி வச்சிருக்காங்க? ஐசிஎம்ஆர் இப்ப எத்தனை டெஸ்ட் நடக்குதுங்கிறத சொல்றாங்களா? கடைசியா என்னைக்கு சொன்னாங்க ஐசிஎம்ஆர் ஏன் தினசரி நடக்கிற டெஸ்ட சொல்ல மாட்டேனது? தமிழ்நாட்டில் கூட நீங்க சொல்றீங்கல்ல டெஸ்ட் அதிகப்படுத்துங்க அதிகப்படுத்துங்கன்னு சொன்னோம், 42 வந்து இவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்ன போது 14,000 மேல போனாங்க. ஆனா இப்ப எவ்வளவு இருக்கு, 73-79 டெஸ்டிங் சென்டரா அவங்க உருவாக்கி இருக்காங்க. இந்த டெஸ்டிங் சென்டர் வந்த பிறகு அது நம்ம நினைச்ச அளவுக்கு வேகமா போகல. அதனாலதான் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப கூட நீங்க வந்து நோய் தொற்று நீங்க அறிகுறி இல்லாம நோய் தொற்று இருக்கிறவங்க அவங்க பாதிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனா பக்கத்துல இருக்கவங்களுக்கு அவங்க தொற்றை கடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்பவும் பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் பண்ண போறவங்கள நீங்க வந்து உங்களுக்கு அறிகுறி இல்லைன்னா நாங்க டெஸ்ட் பண்ண மாட்டோம்னு முடிவெடுக்கிறாங்க. ஒரு ரேபிட் டெஸ்டுக்கு நீங்க போயிருந்திருக்கிறோம். அதெல்லாம் செய்யாம நீங்க பொதுவா எப்ப சொன்னாலும் சரி நாங்க ஏற்கனவே நல்லா பண்ணோம், இப்போ ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்திருக்கிறது எனவே நாங்க அதை பண்றோம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரவீந்திரநாத் சொன்னது மாதிரி நீங்க எல்லாத்தையுமே ஒரு சுவிட்ச் போட்டா லைட் எறிகிறது மாதிரி இன்னைக்கு ஒரு 10 கொண்டு வந்துட்டோம் என்ன சுவிட்ச் போட்டோம்னு நீங்க சொல்ல முடியாது. அப்ப இதற்கான ஏற்பாடுகள் எதையும் முன் யோசனையின்றி திடீரென்று திடீரென்று நீங்கள் செய்வது என்பது நிச்சயமா நான் அவர் ஒரு மருத்துவராகவும் இருக்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு அவர் நடவடிக்கை எடுப்பார் என்று பார்த்தால் உண்மையில் மிக சாதாரணமாக மருத்துவ படிப்பெல்லாம் இல்லாம ஒரு ஒரு லாஜிக்கலா திங்க் பண்றவங்க செய்யறது மாதிரியான நடவடிக்கையை கூட நீங்க எடுக்கலையே. நான் உண்மையிலே சொல்ல விரும்புறேன், ரொம்ப கவலையோட சொல்ல விரும்புறேன், நீங்க முதல்ல நம்புற மாதிரி நீங்க நடந்துக்கணும்ல, நீங்க அந்த நம்பகத்தன்மையோட நடந்துக்கிறதுக்கு நீங்க சரியா இல்லைன்னா தான் அவங்க இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வருது. நீங்க ஒரு கார்பரேஷன் ஒன்று சொல்லுது, நீங்க டெஸ்ட் பண்ண வந்தாலே உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் நாங்க குவாரண்டைன்ல கொண்டு போயிடுவோம். இது என்னங்க, இது இது இதுக்குள்ள ஏதாவது லாஜிக் இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க, கார்பரேஷன் சொல்ற இந்த லாஜிக்கை நீங்க உலகத்துல எந்த நாடாவது இப்படி ஒன்னு ஒரு முடிவு எடுக்குமா? டெஸ்ட் பண்ண வந்து அடுத்த நாள் அதுக்கு விளக்கம் கொடுக்கறாரு சார், ராதாகிருஷ்ணன் விளக்கம் கொடுக்கறாரு. நான் நீங்க போய் டெஸ்ட் பண்றேன் அப்படின்னா 2 கழிச்சு ரிசல்ட் வரும் அப்படின்னா 2 எனக்கு பாசிட்டிவ் இருக்குன்னு நான் பல பேருக்கு தொத்தி விட்டுருவேன். அதனால இவர் தனிமைப்படுத்தப்பட வேண்டும்ங்கிற நோக்கத்துல பிரகாஷ் வந்து அப்படி சொல்றார் அப்படின்னு ராதாகிருஷ்ணன் சொல்றாரு சார். அவரை அப்படி வச்சிருக்கட்டும், குடும்பத்தை ஏன் அப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், நீங்க சசிகலா மரணம் எதை காமிக்குது, நீங்க வந்து பையனுக்கு நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு, அம்மா வந்து எனக்கு வந்து டெஸ்ட் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க, நீங்க டெஸ்ட் பண்ணிருக்கணுமா வேண்டாமா? பண்ணிருக்கணும்ல. அப்ப உங்களுடைய நோக்கம் என்னன்னா எல்லாத்தையும் ஸ்கேர் பண்றீங்க, நீங்க பயமுறுத்துறீங்க, பயமுறுத்தி வெளிய அனுப்பிட்டு அப்புறம் நாங்க வந்து காணாம போயிட்டாங்கன்னா அப்படித்தான் போவாங்க. அப்ப நீங்க ஒரு பக்கம் வந்து மக்களுக்கு நம்பிக்கை அளித்து கொண்டிருப்பது என்பது மிக மிக முக்கியமானது. நான் டெஸ்ட் பண்ணணும்னு ஒருத்தர் வாராருன்னா நீங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்க பிசிஆர் டெஸ்ட் போகணும்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா ரேபிட் டெஸ்ட்லயாவது நீங்க பண்றதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும்ல, அதை செய்யாத போதுதான் இந்த தயக்கமும் இருந்தா குடும்பத்தையே கொண்டு போய் உள்ள வச்சிருவாங்கங்கிற விஷயமும்
ஏற்கனவே நீங்க வந்து போதுமான அளவுக்கு நேத்து நீங்க பாத்தீங்களா ஹிந்துல ஒரு செய்தி வந்திருக்கு, கூடுதலாக அரிசி கொடுக்கறோன்னு சொன்னது 16% பேருக்கு தான் சென்னை மாவட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்குங்கிற செய்தியை அவங்க பட்டியலிட்டு இருக்காங்க. திருவாரூர்ல மட்டும்தான் 95% கொடுத்திருக்காங்க. நீங்க சென்னை மாதிரி ஒரு நெருக்கமா இருக்கிற இடத்துல 16% தான் அந்த கூடுதலா கொடுக்கற அரிசி கொடுக்கறீங்கன்னா அதனுடைய பொருள் என்ன? சமையல் வேலைக்கு பைலட்டை கொண்டு போய் போட்டு இவர் ரொம்ப படித்தவர், அதனால இவர் விமானமே ஓட்டுறவர், எனவே இவர் சமையல் நல்லா பண்ணுவாருன்னு நீங்க சொல்லுவீங்களா? ப்ராப்ளம் என்னன்னா அதுக்கான அதிகாரிகள் இருக்காங்க. முதல்ல நீங்க கொள்கை முடிவை என்ன எடுக்கிறீங்கிறதோட சேர்ந்தது அந்த முடிவுகளை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரொம்ப திறமையான அதிகாரிகள் இருக்கிறாங்க. முதல்ல எந்த மூளையும் தனிப்பட்ட முறையில் எவ்வளவு திறமையான மூளையும் கூட எல்லாவற்றையும் யோசித்து விட முடியாது. அதனால தான் இந்த கூட்டு முடிவுன்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களோட நீங்கள் அரசியல் பேசாதீங்க அரசியல் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் பேசியிருந்துருக்கலாம்ல, அதை ஆரம்பித்து வச்சதே தமிழ்நாடு அரசாங்கம் தான். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு மண்டலத்துக்கு ஒரு ஆளுன்னு போடுறீங்க, பட் அடிப்படையில் நீங்கள் மாற்றங்களை செஞ்சுருக்கீங்களா? ஒரு வீட்டில் இப்போ நம்ம ஏற்கனவே ஒன்று பேசணும்ல, அறிகுறி நோய் தொற்று அறிகுறி இல்லாமல் இருக்கிறவர்கள் தான் 80% மேலே 85% மேலேன்னு சொன்னால் அவங்க தானே பரப்புறவங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் முதலமைச்சர் ஒரு 2 நாளைக்கு முன்னால் சேலத்தில் அவர் பேசுனது பத்திரிகையில் வந்திருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய முன்னுரிமை என்பது நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு வந்தவர்களை ட்ரீட் பண்ணுறது தான் எங்களுடைய முன்னுரிமைன்னு சொல்கிறார். இங்கே தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. ப்ராப்ளம் என்னன்னா உங்களுக்கு நோயை தடுப்பதற்கான தடுப்பூசியும் இல்லை, நோயை குணப்படுத்துவதற்கான மருந்தும் இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? நோய் தொற்றால் பாதிக்கப்படுகிறவர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதன் மூலமாகத்தான் நீங்கள் வந்து இறப்பை குறைக்க முடியும், அல்லது ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வரக்கூடிய அந்த எண்ணிக்கை அந்த லோடை வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பண்ணாமல் முதலமைச்சரே என்ன சொல்கிறாருன்னா நோயால் பாதிக்கப்பட்டு வந்தவர்களை ட்ரீட் பண்ணுறது தான் எங்களுடைய முன்னுரிமைன்னு சொல்கிறாரு. நீங்கள் நோயால் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு உரிய நிவாரணங்கள் கொடுத்துருக்கணும். அவங்கள ஒரே வீட்டில் நெருக்கமான வீட்டில் இருந்தாங்கன்னா நோய் பாதிக்கப்பட்டால் மற்றவங்களை டெஸ்ட் பண்ணிட்டு எங்கே கொண்டு போய் வச்சுருந்துருக்கணும், கொரோனா கேர் சென்டர்னு தனியாக வச்சு அவங்களுக்கான சாப்பாடு, இவங்க பாதிக்கப்படலை ஆனால் அவங்க வீட்டில் இருக்க முடியாது அப்போ இவங்களை கொண்டு வந்து வைக்கணும், அல்லது நோயால் பாதிக்கப்பட்டவரை நீங்கள் இங்கே கொண்டு வந்து வைக்கணும். கண்டெய்ன்மெண்ட் சோனில் நீங்கள் இன்றைக்கி வர சொல்லுங்கள், கண்டெய்ன்மெண்ட் சோனில் இருக்கிறவங்களுக்கு அவசியமாக ஒரு பொருள் வாங்கணும்னா அதை ஏற்பாடு பண்ணுறதுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் இருக்காங்களா, இல்லை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அல்லது மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஆட்களை நியமிச்சிருக்காங்களா? எந்த ஏற்பாடும் இல்லை. ஒரு அமைச்சரை போட்டால் முதலமைச்சரே அதுக்கு பொறுப்பாக இருந்தால் கூட அதற்கான ஏற்பாடுகளை செய்தால் தானே சரியாக இருக்கும். அந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு அரசாங்கம் தயாராக இல்லை. அதை இன்னைக்கு வர ஏன்னா நீங்க யாரையும் கன்சல்ட் பண்ண மாட்டேன்னு எப்படிங்க முடிவெடுக்கிறீங்க? நீங்க ஒரு தவறை சொன்ன பிறகு அதை திரும்ப திரும்ப சொல்லுங்க. இப்ப கூட எனக்கு என்ன தோணுது, இப்போ மகாராஷ்டிரா அரசாங்கம் ஒன்னு சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து டெஸ்ட் பண்றதுக்கான தொகை வந்து 2300 ரூபா, வீட்டில் வந்து எடுத்தாங்கன்னா 2800 ரூபா தனியார்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதை எப்படி பாக்குறேன்னா இப்ப டெஸ்டிங்க்கு பரவாயில்ல ஒரு 2000 ரூபா, வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கோம், ஒரு பதட்டம் இருக்குது, நான் வந்து செக் பண்ணலான்னு நினைக்கிற வாய்ப்பு இருக்கிற ஆட்களை தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு 2000 ரூபாய்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கெல்லாம் அங்கே போவாங்கள்ல, அரசுக்கு வரக்கூடிய இந்த லோடு குறையுமா குறையாதா? நீங்கள் அதில் கூட நேர்மை இல்லை. ஐசிஎம்ஆர் முதல்ல எதுக்கு 4500 ரூபாய்னு ஃபிக்ஸ் பண்ணிச்சு, சரி அது நாங்கள் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க, அப்புறம் எதுக்கு இப்போ 2200 ஃபிக்ஸ் பண்ண முடியுது, இப்போ எப்படி 3500 தமிழ்நாடு அரசாங்கம் சொல்ல முடியுது, வேறு சில மாநில அரசாங்கங்கள் குறைக்கலாம்னு எப்படி யோசிக்கிறாங்க? அப்போ ஐசிஎம்ஆர்னுடைய நோக்கத்தையே நீங்கள் க்வெஸ்சன் பண்ண வேண்டியது இருக்குல்ல. நீங்கள் ஆரம்பத்தில் கூட கருவிகள் இல்லாமல் இருந்திருக்கலாம், இப்போ கருவிகள்லாம் அதிகமாக வந்திருக்கிற போது எப்படி அதனுடைய இது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் ஒரு இந்த லோடை வந்து ஆஃப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அதே போல் கண்டெய்ன்மெண்ட் சோனில் இருக்கவங்களை பொறுத்தவரை நோயாளிகளுடைய இம்மிடியட் கான்டாக்டு,
இமீடியட் காண்டாக்டை டெஸ்ட் பண்ணுறது என்பது அவசியம். நீங்கள் எல்லாத்துக்கும் பிசிஆர் டெஸ்ட் பண்ண முடியலைனா கூட நீங்கள் ரேபிட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்குது. யார் எனக்கு அப்படி ஒரு பாதிப்பு இருக்குன்னு வராங்களோ அவங்களை டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது அவசியம். நீங்கள் நாங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதின்னு நினைக்கிறேன் பட்ஜெட்டு ஓபிஎஸ் சப்மிட் பண்ணாரு, அதில் 126ஆவது பேரான்னு நினைக்கிறேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள். கொரோனான்னு ஒரு நோய் வருது, அந்த நோயை எதிர்கொள்வதற்கு எல்லா விதமான தயாரிப்புகளோடவும் நாங்கள் இருக்கோம்னு அதில் எழுதி வச்சிருக்காரா இல்லையான்னு பாருங்கள். பட்ஜெட் பேப்பர்லங்க. சரி, இது வெறுமனே பிஆர் எக்ஸசைஸ் மட்டும் நடக்குதே தவிர அடுத்த ஸ்டேஜுக்கு இவங்க இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறது, நீங்கள் வந்து பஸ்ஸு எண்ணிக்கையை குறைச்சிட்டீங்க. எது என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ட்ராவலில் போகிறவங்கள நாங்கள் குறைக்கிறதுக்காக கூட்டம் அதிகம் இல்லாமல் இருக்க, கூட்டம் எப்போ அதிகம் இல்லாமல் இருக்கும், 5 பஸ்ஸில் போகிறதுக்கு இருக்க ஆட்களை நீங்கள் 10 பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கூட்டம் அதிகம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் அவங்க ஏற்கனவே 5 பஸ்ஸு போச்சுன்னு சொன்னால் அதை 2 பஸ்ஸாக குறைச்சிங்கன்னா என்ன நடக்கும், அந்த 5 பஸ்ஸில் போகிறவங்களும் இந்த 2 பஸ்ஸில் போவாங்க, அதில் இருக்க ஒருத்தருக்கு தொற்று இருந்தால் எல்லாத்துக்கும் வரும். இப்படி எவ்வித முன் யோசனையும் முன் தயாரிப்பும் ஒரு மற்றவங்ககிட்ட இது மாதிரியான விஷயங்களை நிபுணத்துவம் வாய்ந்தவர்களிடம் கேட்பதற்கே அவங்க தயாரா இல்லைங்கிறது தானே இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பட்ஜெட்டில் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி துணை முதலமைச்சர் சொன்னதை மட்டும் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கணுமா இல்லை விமர்சிக்கணுமான்னு நீங்கள் சொல்லுங்கள். வேகமாக பரவி 25 நாடுகளை பாதித்துள்ள கொரோனா வைரஸ் தொற்று நோயை ஒரு சர்வதேச பொருள் சுகாதார நெருக்கடி நிலை என்று உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. தேசிய வழிகாட்டுதல்களை தமிழ்நாடு அரசு பின்பற்றி நோய் கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தியுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேவையான தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள், முகமூடி மற்றும் 3 அடுக்கு முகமூடிகளை அரசு கொள்முதல் செய்து கையிருப்பில் வைத்துள்ளது. நீங்க இதுல என்ன, இது 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 வந்து பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி பட்ஜெட் பேப்பர்ல இருக்கக்கூடிய அம்சம். சரி, நீங்க உங்களை எப்படி நம்புறது? அவர் உணர்ச்சி வசப்படுறாருன்னா என்னன்னா அவருடைய பலவீனத்தை அவருடைய தவறுகளை மறைப்பதற்காக. நீங்க சரியா செயல்பட்டீங்கன்னா நீங்க உண்மைகளை மட்டுமே முன்வைப்பீங்க. அப்படி செயல்பட முடியாத போது உணர்ச்சிகளை முன்வைத்து ஃப்ரண்ட்ல இவர் தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரா இல்லையா? நீங்க அது மாதிரி உதவி செய்ய போனா நீங்க உதவி செய்ய போய் அதெல்லாம் பிரச்சனையாயி போச்சுன்னு பேசுறீங்க. இப்ப அவங்க செய்ய வேண்டியது ஒன்னு, தனியார் மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதை குறைந்த காலத்துக்கு அரசாங்கம் கையகப்படுத்தி அதை பயன்படுத்தணும். அதே போல இந்த பெட்டுல 25% அவங்க சொன்ன பிறகு பெட்டு வந்து பிரிதொரு சந்தர்ப்பத்துல பிரிதொரு விவாதத்துல நம்ம வந்து பேசலாம். நிறைவான கருத்துக்கு நன்றி ரெண்டு பேருக்கும்.